சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த பதிவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா சபரிமலைக்கு செல்வதற்கு முன் எதை நாம் அவசியமாக கொண்டு செல்லணும்னு தான் சாமி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சபரிமலைக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க சாமி அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அது ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் ரெண்டு தடுப்பூசியும் போட்டுக்கலன்னா ஆர்டிபிசிஆர்னு ஒரு கோவிட் டெஸ்ட் இருக்குது அதை எடுத்துகிட்டு நெகட்டிவ் சான்றிதழ் அவங்க கொடுப்பாங்க அந்த சான்றிதழை அதையும் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் ஊரில் கோவிட் டெஸ்ட் ஐ மீன் கரோனா டெஸ்ட் எடுக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை சுவாமி நிலக்கல்லேயே வந்து பார்த்திங்கன்னா கரோனா டெஸ்ட் உங்களுக்கு எடுத்து தராங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கட்டணமாகும் சுவாமி சபரிமலைக்கு ஆண்கள் பத்து வயசுக்கு மேலேயும் அறுபத்தஞ்சி வயசுக்கு கீழே இருக்க பக்தர்கள் அனுமதிக்கிறாங்க அதே மாதிரி பெண்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலேயும் அறுபத்தஞ்சி வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களையும் அலோவ் பண்ணுறாங்க சுவாமி பத்து வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்க பெண்களை தேவஸ்தானத்தில் அலோவ் பண்ணுறதில்ல சுவாமி ஸோ இருமுடி கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆதார் கார்டு ஜெராக்ஸு கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் சபரிமலையில் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண சர்டிஃபிகேட் மூணையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சுவாமி மேலும் இந்த பதிவு பல ஐயப்ப பக்தர்களுக்கு பயன்படலாம் அதனால் இந்த பதிவினை அவர்களுக்கு ஷேர் செய்து பயன்பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் சுவாமியே சரணம் ஐயப்பா